Students, இன்னைக்கு யூனிட் 8 பார்த்துட்டு இருக்கோம். அதாவது தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு பார்த்துட்டு இருக்கோம். அதுல நெக்ஸ்ட் நம்ம பார்க்கற டாபிக் தொகுதிகளின் சிறப்பம்சங்கள் பார்க்க போறோம். ஏற்கனவே சொன்னோம் இந்த லெசன்ல என்னத்தை பத்தி நம்ம ஸ்பெஷலா படிக்க போறோம் அப்படினா இந்த தனிமங்களோட வகைப்பாடு பத்தி அதாவது நவீன ஆவர்த்தன அட்டவணை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நவீன ஆவர்த்தன அட்டவணைனா ஏற்கனவே சொன்னோம் யார் சொன்னாங்க அப்படினா ஹென்றி மோஸ்லி. இவர் எதை பேஸ் பண்ணி இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணையை வடிவமைச்சிருக்கார் அப்படின்னா தனிமங்களோட அணு எண்ணோட அடிப்படையில்னு சொன்னோம். இப்போ அணு எண் நமக்கு தெரியும், ஒரு தனிமத்தில் ஒரு அணுவில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கு பேர் தான் அணு எண்னு சொன்னோம். இப்போ இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணையில் பார்த்தீங்கன்னா 118 தனிமங்களையும் அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த அடுக்கி வச்சதில் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க, ஒன்று தொடர்கள் இன்னொன்று தொகுதிகள். தொடர்கள் பற்றி ஆல்ரெடி படிச்சிட்டோம், அதாவது 7 தொடர்கள் இருக்குதுன்னு சொன்னோம். இடமிருந்து வளமாக போகிறது தான் தொடர்கள்னு சொன்னோம். இந்த 7 தொடர்களோட சிறப்பம்சங்கள் படித்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்குறது தொகுதிகள். மொத்தம் 18 தொகுதிகள் இருக்குதுன்னு சொன்னோம். மேலிருந்து கீழாக இருக்கிறதுக்கு பேர் தொகுதிகள். இது தொகுதிகளோட சிறப்பம்சங்கள் பாருங்க பார்க்கலாம். ஆவர்த்தன அட்டவணையில் மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ள தனிமங்கள் தொகுதிகள் எனப்படும். அட்டவணையில் மொத்தம் 18 தொகுதிகள் உள்ளன. இம்பார்ட்டன் ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா தனிம வரிசை அட்டவணையில் மேலிருந்து கீழாக இருக்கிற தனிமங்களை தான் எப்படி வகைப்படுத்தி வச்சுருக்காங்கன்னா தொகுதிகள்னு வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்குது? மொத்தம் 18 தொகுதிகள் இருக்குது. தனிமங்களின் பொதுவான சிறப்பியல்புகளை வைத்து வெவ்வேறு குடும்பங்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. இம்பார்ட்டன் ஒன்று. இப்போ ஒவ்வொரு தொகுதியுமே அதில் இருக்கிற தனிமங்களோட பண்புகளை வச்சு ஒவ்வொரு குடும்பமாக வச்சுருக்காங்க. தொகுதி 3 அங்கமாக திகழும் லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடுகள் உள் இடைநிலை தனிமங்கள் என அழைக்கப்படும். இது ஏற்கனவே சொன்னோம், அதாவது ஆவர்த்தன அட்டவணையில் கீழே தனியாக இருக்குது லாந்தனம், அதை தொடர்ந்து வரக்கூடிய தனிமங்கள் லாந்தனைடுன்னு சொன்னோம். அதே மாதிரி கீழே இருக்கிறது ஆக்டினைடு. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா தொகுதி 3 வரக்கூடிய தனிமங்கள். இதை பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உள் இடைநிலை தனிமங்கள்னு சொல்லுவோம். 18வது தொகுதியை தவிர மற்ற தொகுதிகளில் உள்ள தனிமங்களின் வெளிக்கூட்டில் ஒத்த எண்ணிக்கை உள்ள எலக்ட்ரான்களும் ஒத்த இணைதரனும் பெற்றிருக்கும். எடுத்துக்காட்டாக இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா தொகுதி அப்படிங்கிறது என்னென்னா ஆவர்த்தன அட்டவணையில் தனிமங்களை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்தப்பட்ட அமைப்புக்கு பேர் தான் தொகுதி. மொத்தம் 18 தொகுதிகள் உள்ளது. அடுத்தது பார்த்திங்களா தனிமங்களோட பொதுவான சிறப்பு பண்புகளோட அடிப்படையில் தனிமங்களை நிறைய குடும்பங்களாக பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ தொகுதி 3 வரதுக்கு பேர் லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடு. இது ரெண்டையும் மொத்தமாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உள் இடைநிலை தனிமங்கள், அதாவது இடைநிலை தனிமங்களோட உள்ளே வர்றதுனால அதுக்கு பேர் உள் இடைநிலை தனிமங்கள்னு பேர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 18வது தொகுதியை நம்ம மந்தவாயுக்கள் அல்லது உயரிய வாயுக்கள் அரிய வாயுக்கள்னு சொல்லுவோம். அதை தவிர மற்ற எல்லா தொகுதியிலுமே வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கும். அதனால் இணைதரனும் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். பாருங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தனிமங்கள் வெளி ஆற்றல் மட்டத்தில் ஒரு எலக்ட்ரான் மட்டும் 1s1 பெற்றிருப்பதால் கார உலோக தனிமங்களின் இணைதரன் 1 ஆகும். இம்பார்ட்டன் ஒன்று. அதாவது ஒரு தொகுதியில் வர எல்லா தனிமங்களோட வெளி ஆற்றல் மட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை சமமாக இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை சமமாக இருந்தால் இணைதரனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எதை தவிர அப்படின்னா இந்த குரூப் 18 சொல்லுவோம், அதாவது குரூப் 18 இருக்கிற அந்த மந்த வாயுக்களை தவிர. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இப்போ ஃபஸ்ட்டு தொகுதிக்கு பேர் கார உலோகங்கள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ இந்த கார உலோக தனிமங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வெளிவட்ட பாதையில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ அதோட இணைதிறன் 1 தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒத்த தொகுதியில் உள்ள தனிமங்கள் ஒத்த எலக்ட்ரான் அமைப்புகளை பெற்று ஒத்த வேதிப்பண்புகளோடு திகழும். இம்பார்ட்டன் ஒன்று. ஒரு தொகுதியில் வரக்கூடிய எல்லா தனிமங்களோட எலக்ட்ரான் அமைப்பு ஒரே மாதிரி இருக்கிறதுனால வேதிப்பண்புகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இயல் பண்புகளான உருகுநிலை, கொதிநிலை மற்றும் அடர்த்தி ஆகியன சீராக மாறுபடும். அதாவது மேலேருந்து கீழே வர வர தனிமங்களோட உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தி எல்லாமே தொகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபட்டுக்கிட்டே வரும். 18வது தொகுதி தனிமங்கள் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை வெளிக்கூட்டில் பெற்றிருப்பதால் வினையுறா தன்மையை பெற்றிருக்கும். இம்பார்ட்டன் ஒன்று. அதாவது இந்த லாஸ்ட் குரூப்பில் இருக்கு இல்லையா, குரூப் 18, இதில் வரக்கூடிய தனிமங்கள் பார்த்திங்கன்னா வெளிவட்டத்தில் அதோட அவுட்ரு மோஸ்ட் செல்லில் வெளி
கூட்டில் முழுவதும் எலக்ட்ரான்கள் நிரம்பி இருக்கிறதுனால அது எது கூடவும் ஈஸியாக வினைப்படாது. அதனால தான் அது பேர் வினையுறா தன்மையை பெற்றிருக்கிறதுனால தான் அதுக்கு பேரே பார்த்திங்கன்னா மந்தவாயுக்கள் பேர். இது தொகுதிகளோட பண்புகள் என்னென்ன அப்படின்னு ஈஸியாக நான் புகிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்குன்னா 18 தொகுதிகள் இருக்குது. மேலேருந்து கீழே வர்றதுக்கு பேர் தான் தொகுதிகள். ஒரே தொகுதியில் வரக்கூடிய தனிமங்களை ஒரு அதோட ஒத்த பண்புகளை வச்சு ஒவ்வொரு குடும்பமாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா தனிமங்களும் பார்த்திங்கன்னா அதோடய எலக்ட்ரான் அமைப்பு ஒரே மாதிரி இருக்கிறனால இணைதிறன் ஒரே மாதிரி தான் இருக்கும். இணைதிறன் ஒரே மாதிரி இருக்கிறதுனால வேதிப்பண்புகளும் இப்படி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதோட இயற்பியல் பண்புகளான உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தி ஆகியவை மேலேருந்து கீழே வர வர கொஞ்சமாக மாறுபட்டுக்கிட்டே வரும். 18வது தொகுதி தனிமங்களோட வெளிவட்ட பாதை முழுவதும் எலக்ட்ரான்கள் நிரம்பி இருக்கிறதுனால அது எது கூடவும் ஈஸியாக வினைப்படாது. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு. இப்போ சொன்னோம் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு குடும்பமாக பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு. இது ஒரு இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஷினில் வரக்கூடியது. ஒவ்வொரு தொகுதியோட அந்த பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பார்க்கலாம். தொகுதி 1 கார உலோகங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா தொகுதி 2 காரமண் உலோகங்கள். தொகுதி பார்த்திங்கன்னா 3-12 வரைக்கும் இருக்கிறது இடைநிலை உலோகங்கள். 13 போரான் குடும்பம், 14 கார்பன் குடும்பம், 15 நைட்ரஜன் குடும்பம், 16 ஆக்சிஜன் குடும்பம் அல்லது சால்கோஜன் ஃபேமிலி அதாவது சால்கோஜன் குடும்பம், 17 ஹாலஜன்கள், 18 மந்தவாயுக்கள். இம்பார்ட்டன்ட் ஒன்று இதுதான் தொகுதியோட பேர். அதாவது தொகுதி 1 பேர் என்னென்னா கார உலோகங்கள். இதில் இருக்கிற எல்லா உலோகங்களோட பண்புகளும் காரத்தன்மையுடையதாக இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் கார உலோகங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா தொகுதி 2 காரமண் உலோகங்கள். தொகுதி 3-12 வரைக்கும் இருக்கிறத இடைநிலை உலோகங்கள்னு சொல்லுவோம். 13 பேர் போரான் குடும்பம், 14 கார்பன் குடும்பம், 15 நைட்ரஜன் குடும்பம். ஏன்னா ஃபஸ்ட்டு தனிமம் நைட்ரஜன், அது கீழே வர எல்லா தனிமங்களும் ஒரே மாதிரி பண்பு இருக்கிறதுனால அதுக்கு பேர் நைட்ரஜன் குடும்பம், 16 ஆக்சிஜன் குடும்பம் அல்லது சால்கோஜன் குடும்பம், 17 ஹாலஜன்கள், 18 மந்தவாயுக்கள். இப்போ பாருங்கள், இதுதான் நவீன தனிம வரிசை அட்டவணை. ஏற்கனவே சொன்னோம் இப்படி இடமிருந்து வளமாக, இப்படி இடமிருந்து வளமாக இருந்தால் அதுக்கு பேர் தொடர்கள்னு சொன்னோம். மொத்தம் 7 தொடர்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது தொடர்கள் இல்லை, தொகுதிகள். இப்படி மேலேருந்து கீழே வர்றதுக்கு பேர் தான் தொகுதி. மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்குது அப்படின்னா 18 தொகுதிகள் இருக்குது. அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு தொகுதி, இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு தொகுதிக்கு பேர் கார உலோகங்கள். செகண்டுக்கு பேர் காரமண் உலோகங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு, இது செகண்டு காரமண் உலோகங்கள். இந்த 3-12 வரைக்குமே இதுக்கு பேர் இது வரைக்கும் இடைநிலை தனிமங்கள். இதுக்கு பேர் போரான் குடும்பம். போரான் தான் ஃபஸ்ட்டு தனிமம், அதனால் இதுக்கு பேர் போரான் குடும்பம். இது கார்பன் குடும்பம், நைட்ரஜன் குடும்பம், ஆக்சிஜன் குடும்பம் அல்லது சால்கோஜன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரின், குளோரின், ப்ரோமின், அயோடின் எல்லாமே உப்பினிகள்னு பேர். உப்பினிகளுக்கு இங்கிலீஷில் ஹாலோஜன், அதனால் இதுக்கு பேர் ஹாலோஜன் குடும்பம். லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா 18 குரூப்பு, ஹீலியம், நியான், ஆர்கான். இது பார்த்திங்கன்னா மந்தவாயுக்கள் அல்லது பூஜ்ய தொகுதி தனிமங்கள் சொல்லலாம், அரிய வாயுக்கள்னு சொல்லலாம், உயரிய வாயுக்கள் சொல்லலாம். இதுதான் தொகுதிகள். இப்போ இந்த லாந்தனைடு, ஆக்டினைடு எங்கே வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வரணும். இதுக்கு பேர் இடைநிலை தனிமங்கள்னு சொல்லியாச்சு. இந்த இடைநிலை தனிமங்களோட உள்ளே இருக்கிறதுனால இதுக்கு பேர் உள் இடைநிலை தனிமங்கள். இப்போ நல்லா கவனிங்க, மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்குது அப்படின்னா, மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்குது, 18 தொகுதிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு தொகுதிக்கு என்ன பேர், கார உலோகங்கள். செகண்டு காரமண் உலோகங்கள். இந்த 3-12 வரைக்கும் என்ன உலோகங்கள், இடைநிலை தனிமங்கள். இடைநிலை தனிமங்களுக்கு உள்ள லாந்தனைடு, ஆக்டினைடு வர்றதுனால அதுக்கு பேர் உள் இடைநிலை தனிமங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 13 போரான் குடும்பம், 14 கார்பன் குடும்பம், 15 நைட்ரஜன் குடும்பம், 16 ஆக்சிஜன் அல்லது சால்கோஜன், 17 பேர் உப்பினிகள் அல்லது ஹாலோஜன் குடும்பம், 18 பேர் மந்தவாயுக்கள். இதுதான் தொகுதி. அடுத்தது பாருங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆவர்த்தன பண்புகளில் ஏற்படும் நிகழ்வுகள். ஈஸியான டாபிக், புரிஞ்சிட்டா ஒன்றுமே கிடையாது. இந்த ஆவர்த்தன பண்புன்னு சொன்னோம் இல்லையா, தனிமங்களை தொகுதிகளாக தொடர்களாக வகைப்படுத்தி வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் ஆவர்த்தன பண்புகள்னு சொன்னோம். இதில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். தனிமங்களின் எலக்ட்ரான் அமைப்பு, சீராக நிகழும் இயல் மற்றும் வேதியியல் பண்புகளை விளக்க உதவுகின்றன. தனிம வரிசை அட்டவணையில் உள்ள தனிமங்களின் பண்புகள் குறிப்பிட்ட சீரான இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரே மாதிரி இருக்கும் நிகழ்வு ஆவர்த்தன பண்பு எனப்படும். இம்பார்ட்டன்ட் ஒன்று, அதாவது
தனிம வரிசை அட்டவணையில் ஒரு குறிப்பிட்ட தனிமங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற தனிமங்களோட பண்புகள் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு தனிமம் ஒரு ஒரு பண்பு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சாவது தனிமம் அதே மாதிரி பண்பு இருக்குது. இப்படி குறிப்பிட்ட இடைவெளிகளில் இருக்கிற தனிமங்களோட பண்புகள் மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி ஒரே பண்பு இருக்கும். இதைத்தான் நம்ம ஆவர்த்தன பண்புன்னு சொல்லுவோம். இந்த ஆவர்த்தன பண்புகள் என்னென்ன அப்படின்னா அணு ஆரம், அயனி ஆரம், அயனியாக்கு மாற்றல், எலக்ட்ரான் கவர்தன்மை, எலக்ட்ரான் நாட்டம், இதெல்லாம் தான் ஆவர்த்தன பண்புகள்னு சொல்லுவோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஆவர்த்தன பண்புனா என்ன, ஆவர்த்தன பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நவீன அட்டவணையானது தனிமங்களின் பொது பண்புகளையும் தொகுதி மற்றும் தொடர்களில் ஏற்படும் தனிமங்களின் சீரான மாற்றங்களையும் அறிமுகமாகாத தனிமங்களுக்கும் மிக தெளிவாக தருகின்றது. இப்பகுதியில் பின்வரும் ஆவர்த்தன பண்புகளை பற்றி அறியலாம். இம்பார்ட்டன்ட் ஒன்று, இந்த தனிம வரிசை அட்டவணையில் பார்த்திங்கன்னா 118 தனிமம் இருக்குன்னு சொன்னோம். இப்போ நல்லா தெரிஞ்ச தனிமங்கள் மட்டும் இல்லாமல் பண்புகள் தெரியாத தனிமங்களுக்கு கூட இந்த ஆவர்த்தன பண்புகளை வந்து இந்த தனிம வரிசை அட்டவணை தெளிவாக சொல்லுது. அதில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த அணு ஆரத்திலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் என்னென்னு மார்க் பண்ணிக்கிங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஹோம்ஒர்க்கு இந்த தொகுதிகளோட சிறப்பம்சங்கள் மொத்தம் 7-8 பாயிண்ட் வரும்னு நினைக்கிறேன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், அதை படிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கு என்ன பேர், இது ரெண்டுமே தனித்தனி செப்பரேட் கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின் தான் ஹோம்ஒர்க்கு. ஹோம்ஒர்க்காக படித்து சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.